அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிறப்பான மூன்று பூஜைகளை பற்றி இன்றைய தினம் பார்க்க போகிறோம். வாராகி பூஜை இன்றைய தினம். அது மட்டும் இல்லாமல் விசாகா நட்சத்திரம், முருகர் பூஜை மற்றும் தீபம். உங்களுக்கு ஏதோ ஒரு சொத்து இருக்குது, அதை நீங்கள் விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. உங்களால் முடிந்த அளவு விட்டு கொடுத்து நீங்கள் வந்து போகிறீங்க. இருந்த போதிலும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு விற்பனை ஆகலை. இதற்கு ஒரு பரிகாரம், இப்படியாக மூன்று பரிகாரங்களை நாம் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் பஞ்சமி திதி, வாராகி தேவிக்கு பிடித்தமான பஞ்சமி திதி. சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இடம்பெற்று இருக்கக்கூடிய வாராகி அன்னைக்கு இன்றைய தினம் மாலை நேரத்தில் நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக வாராகி அன்னையினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறலாம். என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கேரட் இருந்தது அப்படின்னா அதை துருவி அல்வாவாக செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா பீட்ரூட் இருந்தால் அதை துருவி அல்வாவாக செய்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். இப்பொழுது வேர்க்கடலை சீசன் அப்படின்றதுனால பச்சை வேர்க்கடலையை நாம் வாங்கி அதை வேக வச்சு அதில் வந்து அதில் இருக்கின்ற பருப்புகளை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைத்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யலாம். இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் கடையில் வேர்க்கடலை பர்பி விற்கும், அதை நாம் வாங்கிட்டு வந்து விற்கலாம். அல்லது வீட்டில் கூட வேர்க்கடலை பர்பியை வந்து நாம் செய்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யலாம். எத்தனை நைவேத்தியங்கள் செய்தாலும் பானகம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பானகத்தை கரைத்து அம்பாளுக்கு வைத்து நாம் வணங்குவது அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் தூபத்தை இன்றைய தினம் மாலை நேரத்தில் வெள்ளிக்கிழமையோடு பஞ்சமி திதி சேர்ந்து வருவது மிகவும் சிறப்பு அப்படின்றதுனால நாம் இன்றைய தினம் நிறைய தூபம் போடும்போது வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகள் வந்து வெளியில் போகும். அதனால் இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த வழிபாடு வாராகி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த பஞ்சமி மாலை நேரத்தில் தான் பஞ்சமி ஆரம்பமாகுது அப்படின்றதுனால இன்றைய தினம் செய்யலாம். இன்றைய தினம் முடியாதவர்கள் நாளைய தினமும் பஞ்சமி வழிபாட்டை நாம் செய்து கொள்ளலாம். இதனால் எந்த விதமான ஆக்ஷேபனையும் கிடையாது. வாராகி அன்னை பார்த்திங்கன்னா கலியுக கண்கண்ட தெய்வமாக எல்லாருக்கும் அருள் பாலித்து கொண்டு வராங்க. உங்கள் ஊரில் வாராகி அன்னையினுடைய சன்னிதானம் இருந்தால் அங்கு சென்று வாராகி அன்னையை வழிபாடு செய்யுங்கள். அல்லது சப்த கன்னியர்கள் இருப்பாங்க, அங்கே வந்து ஐந்தாவதாக இருப்பாங்க, அவர்களுக்கு அங்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறந்தது. மலர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிகப்பு நிற மலர்களில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. அதனால் சிகப்பு நிற மலர்களை அம்பாளுக்கு வந்து மாலையாக தொடுத்து போடுவது அல்லது வந்து பூக்களாகவே வைப்பது சிறந்தது. அடுத்து எலுமிச்சம் பழம் இருந்தால் அதை மாலையாக தொடுத்து அம்பாளுக்கு போடலாம். ஏன் அப்படின்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு. அதனால் எலுமிச்சம் மாலையை போடலாம். அல்லது கொம்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து மாலை தொடுத்தும் இன்றைய தினம் அம்பாளுக்கு போடலாம். யாருக்கெல்லாம் எது முடியுமோ அதை வந்து செய்யுங்க. இதுதான் செய்யணும் அப்படின்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. நம்மால் இயன்றதை வாராகி அன்னைக்கு நாம் செய்யும்போது வாராகி அன்னையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு ஏற்படும். அடுத்து இன்றைய தினம் விசாகா நட்சத்திரம், விசாகம் விசாகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் முருகருக்கு விசாகன் அப்படின்ற பெயரும் கூட உண்டு. விசாகா நட்சத்திரம் வந்து அவருடைய ஜென்ம நட்சத்திரம். கிருத்திகையை நாம் எப்படி கொண்டாடுகின்றோமோ அதற்கு மேல் ஒரு படி நாம் வந்து விசாகா நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அவருடைய ஜென்ம நட்சத்திரம் இது. கிருத்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால கிருத்திகை அந்த நட்சத்திரம் வந்து சிறப்பு பொருந்தியதாக எல்லாரிடத்திலும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது. ஆனால் முருகர் கோவிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புகழ்பெற்ற கோவில்களில் அங்கே வந்து போர்டில் விசாகா நட்சத்திரத்தை வந்து போட்டிருப்பாங்க. கிருத்திகை விசாகா நட்சத்திரம் இரண்டுமே அந்த கோவில்களில் சிறப்பாக நடைபெறும். ஏன்னா அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்றதுனால. அதனால் இன்றைய தினம் விசாகா நட்சத்திரம் முழுவதும் இருப்பதினால மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு அங்கு கடன்கள் அடையக்கூடிய அற்புதமான துவரை தீபத்தை வந்து போடலாம். சிகப்பு துவரை இருந்தால் மைசூர் பருப்பு, மைசூர் டால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நாம் வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து ஒரு தட்டில் கொட்டிட்டு, இப்போ நிறைய பிளாஸ்டிக் தட்டுகள்லாம் வருது இல்லையா, அதில் கொட்டிட்டு
நாம் அல்லது ஒரு கைப்பிடி அளவு கூட நாம் வந்து அதை வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் துவரம் பொறுப்பே வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த துவரை தீபம் ஏற்றும்போது சில விஷயங்களை வந்து நாம் கவனிக்கணும். இரண்டு தீபங்கள் ஏற்றுங்க, துவரை தீபம் ஏற்றும்போது இரண்டு தீபங்களாக ஏற்றுங்க, இரண்டு அகல் வையுங்க. ஒவ்வொரு அகல்லையும் ஒவ்வொரு விதமான எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் நெய் அல்லது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்படியாக ஏதோ ஒன்று, அதாவது இரண்டாக இருக்கணும். ஒவ்வொரு அகலில் ஒவ்வொரு அதாவது எண்ணெயாக இருக்கணும். அப்படி வந்து நீங்கள் போட்டுட்டு சிகப்புத்திரி அல்லது பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. கோவிலில் ஏற்றிட்டு முருகப்பெருமானை 6 முறை வலம் வந்து கந்த சஷ்டி கவசம் உங்களுக்கு எது தெரியுதோ அல்லது ஓம் சரவண பவா இதையாவது நாம் அங்கே உச்சரிச்சுட்டு வருவது சிறந்தது. கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலையே இந்த துவரை தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக கடன்கள் முழுவதும் அடையும். அது இல்லாமல் இந்த முருகப்பெருமானையினுடைய நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம். இது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு அதிதேவதைகள் இருப்பாங்க. அதனால் இந்த விசாகா நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை இந்திரன். இந்த விசாகா நட்சத்திரம் எப்பொழுதெல்லாம் வருதோ, அதாவது மாதத்தில் 1 முறை வரும், அப்பொழுதெல்லாம் நாம் வந்து சிறப்பான முறையில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யும்போது இந்திரனுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். இந்திரன் அப்படின்னாலே போக பாக்கியங்களை நமக்கு வழங்கக்கூடியவர். அப்போது ஒவ்வொரு விசாகா நட்சத்திரமும் முருகப்பெருமானை வணங்கும்போது நாம் இப்படியாக துவரை தீபம் ஏற்றி இரண்டு விதமான எண்ணெய்களை ஊற்றி ஏற்றி வழிபாடு செய்தால் முருகப்பெருமானின் அருளோடு இந்திர பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, சொத்து இருக்குது விற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், நாங்கள் வந்து இவ்வளவு ரேட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு எதுவும் கட்டாயம் எதுவும் விற்கலை, எங்களால் முடிந்த அளவு நாங்கள் விட்டு கொடுத்து எப்படியாவது அதை வித்துடணும் அப்படின்னு பார்க்குறோம், ஆனால் விற்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸ்வரன் கோவிலுக்கு தினந்தோறும் போகணும், காலை அல்லது மாலை. போகும்போது 2 பாதாம் பருப்புகள் கொண்டு போங்க. அங்கே போயிட்டு ஈஸ்வரருக்கு நைவேத்தியமாக வையுங்க. ஐயர்கிட்ட கொடுக்குறீங்களா அல்லது நந்தி தேவர்கிட்ட ஒரு இலை வச்சு, அதாவது ஏதோ ஒரு இலை, கோவிலில் கூட ஒரு இலை இருக்கும் அதாவது செடிகளில், அதை கூட பறிச்சுட்டு அதற்கு மேலே 2 பாதாம் பருப்பை வச்சுட்டு ஈஸ்வரர்கிட்ட மனசார வேண்டிட்டு வாங்க. உங்களுடைய சொத்து, அதனுடைய பிரச்சனை, ஏன் விற்க மாட்டேந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லிவிட்டு வேண்டிட்டு 1 பாதாம் பருப்பை அங்கேயே விட்டுட்டு 1 பாதாம் பருப்பை வந்து எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுங்க. இப்படியாக 48 டேஸ், 48 நாட்கள் இதே ப்ராசஸ் செய்யணும். பெண்களுக்கு இயற்கையாக வருகின்ற இடையூறு 4 நாட்கள் போக, மற்ற இடையூறுகள் வரக்கூடாது. ஆண்கள் செய்யும்போது தொடர்ந்து செய்யலாம், கேப் வந்ததுன்னா மறுபடியும் செய்யணும். இதை நாம் கவனத்தில் வச்சுக்கணும். இப்படியாக தினந்தோறும் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சிடணும். 48வது நாள் 48 ஆகும். இப்போ கோவிலில் 48வது நாள் போனோம், 48வது பாதம் பருப்பு கொண்டு வந்தோம், அந்த டப்பாக்குள்ளே போட்டுட்டு அந்த டப்பாவோடு கொண்டு போய் ஓடுகின்ற நீரில் இந்த 48 பாதாம் பருப்பையும் நம்ம போட்டுடணும். இந்த ஓடுகின்ற நீரில் செய்கின்ற பரிகாரங்கள் உடனுக்குடன் நமக்கு பலனை தரும். 48 நாளும் நாம் வந்து நீர்கிட்ட போக போகிறது கிடையாது, ஒரே ஒரு நாள், 48வது நாள். இந்த நீர் வந்து சுத்தமான நீராக இருக்கணும். இந்த நீரில் நாம் போடுறோம் இல்லையா, அது நமக்கு சீக்கிரமாக பலனை தரும். நாம் போட்டால் அது அப்படியே அடிச்சுட்டு போகணும், அந்த மாதிரியான நீர் இருக்கணும். ஆறுகள் இருக்கலாம், அடுத்து கடல்கள் இருக்கலாம், இந்த மாதிரி நீரில் நீங்கள் போடும்போது அது அடிச்சுட்டு போகணும். அந்த மாதிரி நீராக தேர்ந்தெடுத்து செய்யுங்க. நீர் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நாம தானே நம்முடைய பிரச்சனைக்கு வந்து பிரயத்தனப்படணும். அதனால் பிரயத்தனப்பட்டாவது 48வது நாள் இந்த மாதிரி நீரில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏரிகள் குளங்களெல்லாம் போடக்கூடாது. குளம் நீர் அப்படியே இருக்கும், ஏரி நீர் ரொம்ப பெருசாக இருக்குது அது அடிச்சுட்டு போகும் அப்படின்னா அதில் கூட போடலாம். செய்யும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்து விற்பனையாகும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.